வேட்டி சட்டையோடு எந்த பிரதமர் அப்பா ஒரு சீனத்தினுடைய அதிபரை உட்கார வைத்துக் கொண்டு பேசுகிறார்? இவன் அல்லவா தமிழனுக்காக இருப்பவன்? சொல்லுங்கள். நீங்கள் தமிழ் தமிழிசையை பற்றி பாண்டே பேசினார். பாண்டே அற்புதமான மனுஷன். பாண்டேவை பார்க்கிற பொழுதுதான் எனக்கு திருவிளையாடல் வசனம் தான் கவனத்து. எனவே இந்த ஆட்சியை கலைப்பதில் சிரமம் இல்லை. இந்த ஆட்சியை இப்பொழுது கலையுங்கள். இன்றைக்கு பணநாயகம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறது. விக்கிரவாண்டியிலும் சரி, நாங்குநேரியிலும் சரி, ஒரு பக்கம் மதம் விளையாடியது, ஒரு பக்கம் சாதி விளையாடியது, இன்னொரு பக்கம் பணம் விளையாடியது. 2000 ரூபாய் ஒரு இடத்தில் கொடுப்பது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு இன்னும் இவர்களை 1.5 ஆண்டு காலம் நீங்கள் அதிகார நாற்காலில் வைத்திருந்தால் ஒவ்வொருவனுக்கும் 4000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி உருவாகிறது. இவன் 4000 கொடுப்பது என்றால் ஸ்டாலின் 2000ஆவது கொடுத்தாக வேண்டும் என்று கொடுப்பார். அப்படி என்றால் 2 பேரும் பணத்தோடு வந்து நிற்கிற பொழுது பணம் இல்லாமல் தார்மீக பலத்தோடு வந்து நிற்பவன் எப்படி ஐயா வெற்றி பெற முடியும்? நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், முடிந்தால் செய்யுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், இந்த ஆட்சியை முதலில் கலையுங்கள். கலைப்பது ஒன்றும் சிரமமே கிடையாது நண்பர்களே. என்ன போதி மரத்து புத்தர்களா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில்? ஒரு நொடி 10 அமைச்சர்கள் மீது ஒரு ரெய்டு உடனடியாக நடக்கட்டும். ரெய்டை நடத்தி பாருங்கள். உங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தலில் கூட இடம் ஒதுக்க அவர்கள் தயாராக இல்லையே. நீங்கள் தாங்கி தாங்கி பிடிக்கிறீர்கள். நாடாளுமன்ற தேர்தலிலேயே 5 இடங்களை பிச்சை போட்டார்கள், அதையும் சகித்துக் கொள்கிறீர்களே? நான் சொல்கிறேன், 10 பேர் மீது ரெய்டு விடுங்கள். இந்த 10 பேர் மீது ரெய்டு விட்டால் கோடி கோடியாக கிடைக்கும். எண்ணுவதற்கே காலம் வேண்டும் நண்பர்களே. பல பேர் சேர்த்திருப்பதை நீங்கள் எண்ணத் தொடங்கினால் ஆயுளே முடிந்துவிடும். எனவே அவ்வளவு சிக்கும். எனவே இந்த ஆட்சியை கலைப்பதில் சிரமம் இல்லை. இந்த ஆட்சியை இப்பொழுது கலையுங்கள். இந்த ஆட்சி கலைந்தால் பிறகு ஒரு ஆளுநர் ஆட்சி வரும். 6 மாத காலம் ஆளுநர் இருப்பார். அந்த ஆளுநர் ஆட்சி என்றால் உங்கள் ஆட்சி தானே. நான் மோகன்லால் சுக்காதியா ஆளுநராக இருந்த காலத்திலிருந்து அரசியலை பார்த்தவனாயிற்றே. அன்றைக்கு இந்திரா காங்கிரசின் ஆட்கள் அத்தனை பேரும் ராஜ்பவனிலே தான் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே ஆளுநர் இருந்தால் எது மத்தியில் ஆளுகிறதோ அவர்களை சார்ந்த கட்சியில் உள்ளவர்கள்லாம் அங்கே போகலாம். சரி, 6 மாத காலம் ஆளுநர் ஆட்சி நடக்கலாம். மீண்டும் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும் என்றால் தான் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும். சரி, 6 மாதம் இருக்கிறது. எவ்வளவோ நல்ல காரியத்தை 6 மாதம் செய்யலாமே. மோடி ஒரு நாள் வேட்டி சட்டையோடு வந்து நின்றதும் இந்த தமிழ்நாட்டில் அவருடைய அவருக்கு எதிராக இருந்த எதிர்ப்பு அலையில் ஓரளவு குறைந்து விட்டதே. யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒரு வரி சொன்னார். ஆஹா, பரவாயில்லையே. போகிற இடமெல்லாம் இந்த மனிதன் கனியன் பூங்குண்டனை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு போகிறானே. வாய் திறக்கிற பொழுதெல்லாம் வள்ளுவனை பேசுகிறானே. வேட்டி சட்டையோடு எந்த பிரதமர் அப்பா ஒரு சீனத்தினுடைய அதிபரை உட்கார வைத்துக் கொண்டு பேசுகிறார்? இவன் அல்லவா தமிழனுக்காக இருப்பவன்? சொல்லுங்கள். நீங்கள் தமிழிசையை பற்றி பாண்டே பேசினார். பாண்டே அற்புதமான மனுஷன். பாண்டேவை பார்க்கிற பொழுதுதான் எனக்கு திருவிளையாடல் வசனம் தான் கவனத்து. கேள்வி கேட்டே பெயர் பெற்றவர்கள் என்று பல பேர் உண்டு நாகே சொல்வார். அதை ஒழுங்காக தமிழ்நாட்டில் செய்து தனக்கென்று ஒரு பெரிய ரசிகர் வட்டத்தையே உருவாக்கி கொண்ட ஆள் பாண்டே தான். பாண்டேவினுடைய சிறப்பு என்ன? நான் பல நேரங்கள் பாண்டேவிடம் உட்கார்ந்து பேட்டி கொடுத்திருக்கிறேன். பாண்டே என்னிடமே சொல்லியிருக்கிறார், ஐயா நீங்கள் ஒருவர் தான் வந்து எங்களிடம் என்னிடம் உட்கார்ந்து விட்டு போகிற பொழுது அக்னி பிரவேசம் செய்த பின்னாலும் சிதையாமல் எழுந்த சீதை போலவே செல்கிறீர்கள். நான் சொன்னேன், அதில் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. நான் வாழ்க்கையை சுத்தமாக நடத்துகிறேன், வார்த்தையை சுத்தமாக வைத்திருக்கிறேன், வழியை சுத்தமாக வைத்திருக்கிறேன். எல்லாமே தெளிவாக இருக்கிற பொழுது
எந்த கேள்விக்கும் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கேள்வியும் எவரும் கேட்கலாம் என்ற துணிவோடு தான் வந்து உட்காருவேன். சரி இருக்கட்டும், பாண்டேவுக்கு ஏன் அந்த பெருமை? பாண்டேவிடம் இந்த ஸ்லாண்டிங் சார்பு தன்மை கிடையாது. வந்து உட்காரக்கூடியவனுக்கு ஏற்றாற் போல கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு முதுகு சரிந்து கொடுக்கிறார் போல அந்த பேட்டியை நடத்தக்கூடிய மனிதன் இல்லை பாண்டே. அதுதான் அவருக்கான பலம். இப்பொழுது நான் முடிக்கிறேன். ஏனென்றால் நான் பேசுவது பெரிதல்ல, செயல் செயல் குருமூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் 6 மாத காலம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து ஆளுநர் ஆட்சியை கொண்டு வாருங்கள். 6 மாத காலம் கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு சட்டப்படியே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நல்லதையெல்லாம் செய்யுங்கள், ஒவ்வொன்றாக செய்யுங்கள். எவையெல்லாம் தமிழனுக்கு எதிரானவையோ, எவையெல்லாம் தமிழ் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடியவையோ, எவையெல்லாம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களையும் மாசுபடுத்துகின்றனவோ, அவற்றையெல்லாம் அழித்து ஒழித்து இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல விடுதலையை உங்கள் 6 மாத காலத்தில் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுத்த அடுத்த நிமிடம், இவர் ஆட்சியை விட்டு விழுந்த அடுத்த கணத்திலேயே, இதுவரை சேர்த்ததை மூட்டை கட்டுவானே தவிர அடுத்த தேர்தலில் செலவழிக்க வரமாட்டான். இதுவரை சேர்த்ததே போதும், 100 தலைமுறைக்கு தகும். நீ அடுத்து ஒரு தேர்தல் வந்தால் நிற்பார்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக்கழகம் களத்தில் நிற்கும். ஆனால் எவனும் காசு செலவழிக்க மாட்டான், எவனும் 2000-4000 என்று கொடுக்க மாட்டான். காரணம், தோற்க போவது நிச்சயம். இது காசை ஏன் இழப்பானேன், காசை பதுக்கி விட்டோம். வாக்களித்தால் வாக்களிக்கட்டும், வாக்களித்தால் வெற்றி பெறலாம், இல்லை என்றால் காசோடு சுகங்களை அனுபவிக்கலாம் என்று அவர்கள் காசை இறக்க மாட்டார்கள். அவர்கள் காசை இறக்கவில்லை என்ற செய்தி கிடைத்த அடுத்த கணமே அறிவாலயத்தில் அத்தனை மூட்டையும் நன்றாக மூட்டை கட்டி மூலையில் அவர் காசை இறக்க மாட்டார். அப்படி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிடும் என்கிற காரணத்தினால் இருக்கிற பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக காசை இறக்காது. அதிமுக வாக்காளர்களுக்கு காசு அளிக்கவில்லை என்ற அந்த கணத்திலேயே திமுகவும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்காது. ரெண்டு பேரும் பணம் கொடுக்காத நிலையில் ஜனநாயகத்தை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய ஒரு புதிய கட்சி அங்கே போய் நின்றால் எளிதாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள்.